ப்ரைஸ் லாட் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? சரி, ஓகே, நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே வந்து இருக்கிற இடத்துல வந்து கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்திரி, அதுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த வருடம் முழுதும் எங்களை பாதுகாத்துறே, நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த சண்டே ஸ்கூல் பார்க்க வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க தேவைகளை எல்லாவற்றுமே சந்திங்க ஏசப்பா. அவங்க இருதயத்தில் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாவற்றுமே தேவன் நீ நிறைவேற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா, இங்கே இப்போ நடக்கக்கூடிய ஸ்டார்டிங் ப்ரேயரில் இருந்து ஏசப்பா முடியும் வரே ஏசப்பா உங்களோட கரத்தில் நல்லா நடக்கணும் ஏசப்பா. எல்லாவற்றையுமே தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து ஆக்ஷன் சாங்ஸ் பண்ணலாமா? என்ன சாங்னா, ஏசப்பா வந்து நம்மளுக்கு ஒரு புது மாதத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமா? என்ன சாங்னா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? வாங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாம். இரவு பகலும் காத்து வரும் இனிய தேவனே சுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இரவு பகலும் காத்து வரும் இனிய தேவனே சுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? டாடி மம்மி தந்ததுக்கு, தங்க வீடு தந்ததுக்கு, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? டாடி மம்மி தந்ததுக்கு, தங்க வீடு தந்ததுக்கு, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? உன்ன உணவு தந்ததற்கு, உடுத்த உடை தந்ததற்கு, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? உன்ன உணவு தந்ததற்கு, உடுத்த உடை தந்ததற்கு, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? நல்ல சுகம் தந்ததுக்கு, நல்ல படிப்பு தந்ததுக்கு, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? நல்ல சுகம் தந்ததுக்கு, நல்ல படிப்பு தந்ததுக்கு, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. என்ன குட்டீஸ், எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? இயேசுக்கு தேங்க்ஸ் சொல்லியாச்சா? அடுத்ததா இங்கிலீஷ் சாங் பார்க்கலாம். என்ன சாங்னா, ஐ நோ ஹூ ஐ எம். அந்த சாங்கில் ஆக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். எல்லோரும் என்ஜாய் பண்ணலாமா? என்னோடு சேர்ந்து பண்ணுங்க. Chosen generation, called for to show His excellence. All I require for life, God has given me, and I know who I am. We are a chosen generation, called for to show His excellence. All I require for life, God has given me, for I know who I am. I know who God says I am, what He says I am, where He says I am. I know who I am, I know who God says I am, what He says I am, where He says I am. I know who I am, I
I'm walking the power. I'm walking miracles. I live a life for favor. I know who I am. I'm walking the power. I'm walking miracles. I live a life for favor. I know who I am. Chosen generation, been called for to show His excellence. All I require for life, God has given me, and I know who I am. We are a chosen generation, been called for to show His excellence. All I require for life, God has given me, and I know who I am. I know who God says I am, what He says I am, where He says I am. I know who I am. I know who God says I am, what He says I am, where He says I am. I know who I am. I'm the one in the power. I'm walking miracles. I live a life of favor. I know who I am. I'm walking the power. I'm walking miracles. I live a life of favor. I know who I am. Ooh. குட்டீஸ், அடுத்து நெக்ஸ்ட் தமிழ் சாங் பார்க்கலாமா? என்ன சாங்னா சின்ன பட்டாளம், அது சிறந்த பட்டாளம். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஏசப்பா உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. அதுதான் இந்த சாங் பார்க்க போகிறோம். ஆக்ஷனோட பண்ணலாம் சரியா? போராடுவோம் நாங்கள் வெற்றி பெறுவோம். சோதனைகள் வந்தாலும் சாதனையாய் மாற்றுவோம். சாத்தானை ஓடோட ஓட ஓட துரத்துவோம். சோதனைகள் வந்தாலும் சாதனையாய் மாற்றுவோம். சாத்தானை ஓடோட ஓட ஓட துரத்துவோம். பயப்பட மாட்டோம் நாங்கள் கலங்கிட மாட்டோம். போராடுவோம் நாங்கள் வெற்றி பெறுவோம். பயப்பட மாட்டோம் நாங்கள் கலங்கிட மாட்டோம். போராடுவோம் நாங்கள் வெற்றி பெறுவோம். சின்ன பட்டாளம்மா நான் சிறந்த பட்டாளம். சிறிய பட்டாளம்மா நான் வெல்லும் பட்டாளம். சின்ன பட்டாளம்மா நான் சிறந்த பட்டாளம். சிறிய பட்டாளம்மா நான் வெல்லும் பட்டாளம். பயப்பட மாட்டோம் நாங்கள் கலங்கிட மாட்டோம். போராடுவோம் நாங்கள் வெற்றி பெறுவோம். பயப்பட மாட்டோம் நாங்கள் கலங்கிட மாட்டோம். போராடுவோம் நாங்கள் வெற்றி பெறுவோம். போராட்டம் வந்தாலும் போராடி ஜெயிப்போம். தோல்விகள் தலையெழுத்தால் ஜெயித்து தாலை காட்டுவோம். போராட்டம் வந்தாலும் போராடி ஜெயிப்போம். தோல்விகள் தலையெழுத்தால் ஜெயித்து தாலை காட்டுவோம். பயப்பட மாட்டோம் நாங்கள் கலங்கிட மாட்டோம். போராடுவோம் நாங்கள் வெற்றி பெறுவோம். பயப்பட மாட்டோம் நாங்கள் கலங்கிட மாட்டோம். போராடுவோம் நாங்கள் வெற்றி பெறுவோம். சின்ன பட்டாளம்மா நான் சிறந்த பட்டாளம். சிறிய பட்டாளம்மா நான் வெல்லும் பட்டாளம். சின்ன பட்டாளம்மா நான் சிறந்த பட்டாளம். சிறிய பட்டாளம்மா நான் வெல்லும் பட்டாளம். பயப்பட மாட்டோம் நாங்கள் கலங்கிட மாட்டோம். போராடுவோம் நாங்கள் வெற்றி பெறுவோம். பயப்பட மாட்டோம் நாங்கள் கலங்கிட மாட்டோம். போராடுவோம் நாங்கள் வெற்றி பெறுவோம்.
என்ன குட்டீஸ், இப்போ நம்ம வந்து ஃபைனல் சாங்க்கு வந்தாச்சு. இப்போ ஒரு இங்கிலீஷ் சாங் பார்க்க போகிறோம். என்ன சாங்னா வி ஆர் ராயல்டி. வாங்க எல்லாரும் நம்ம போய் ஆக்ஷன் பண்ணலாம். கடைசி மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கோம். இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் இருக்குது. கரெக்டாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் செஞ்ச எல்லா நன்மைகளையும் யோசித்து அவருக்கு நன்றி செலுத்தலாமா? கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை உயர்த்தி, நல்ல ஆண்டவரே, நீங்கள் செஞ்ச எல்லா நன்மைக்காக நன்றி இயேசுப்பா. Lord, I thank you for what you did in my life. வாழ்க்கையில செஞ்ச எல்லா நன்மைக்காகவும் நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நன்றியோடு நான் தூதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. பாடும்போது தேவன் மகிமைப்படுவார், அவர் மகிழ்வார். நம்ம சொல்ற ஒவ்வொரு நன்றிக்கும் பரலோகமே சந்தோஷப்படுகிறார். சேர்ந்து சொல்லாம எண்ணி நடங்க. நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்த நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே என்று பாடலாமா? என்னையும் எனக்கும் நாதனே, என்னில் அடங்க நன்மை
சேர்ந்து நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசுராஜனே கடைசியாக சேர்ந்து தேங்க்யூ ஜீசஸ் என் வாழ்க்கையில் செஞ்ச எல்லா நன்மைக்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லலாமா. நல்ல உணவுக்காக, நல்ல உடைக்காக, தந்த எல்லா காரியங்களுக்காக, நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்காக, இந்த வருஷத்தில் ஏசப்பா கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக எல்லாவற்றுக்காக நன்றி என்று கடைசியாக ஒரு தடவை நன்றியோடு சொல்லி முடிக்கலாமா. செலுத்தி உமை ஆராதித்தோம் ஏசப்பா. அந்த ஆராதனை நீங்கள் மகிமைப்பட்ட தயவுக்காக நன்றி. எல்லா துதியும் கனவும் மகிமை ஒரு கேஸ் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹலோ குட்டீஸ், ஹாப்பி நவம்பர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, எவ்ரி வீக் நம்ம பைபிள் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படி தானே? ஓகே, இன்றைக்கும் ப்ராவப் சாப்டர் 9 நம்ம க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 9 எல்லாரும் பைபிள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க, பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்துடலாமா? எதை விட்டு விலக வேண்டும்? எதை விட்டு விலக வேண்டும்? இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நாம் இப்போது ஸ்டோரி கேட்க போகிறோம். ஸ்டோரி ஆண்டி நமக்காக ஒரு ஸ்டோரியோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க தானே? உங்கள் எல்லாருக்கும் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும்ல? ஓகே, ஸ்டோரி எல்லாம் கேட்கலாமா? நீங்கள் என்ன பண்ணணும்? கவனமாக கேட்கணும். அப்போ தான் ஸ்டோரியிலேருந்து சில க்வெஷ்சன்ஸ் உங்ககிட்ட கேட்பாங்க, அதை ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா, ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு வந்துடலாமா? ஹாய் ஹீரோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஸ்டோரி டைம். எனக்கு தெரியும் சிம்சோன் கதை எப்படி முடிய போகுதுன்னு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல. ஆன்ட்டியும் உங்களுக்கு இந்த கதையை இன்னையோடு முடிக்க போகிறேன். இந்த தெளிலால் கிட்ட சிம்சோன் இப்போ எப்படி அவருக்கு பவர் வருதுன்னு சொல்ல போகிறாரு. அப்போ தெளிலால் கூப்பிட்டு சொன்னார், இங்கே பாரு, நான் ஒரு ஸ்பெஷல் சைல்டு, நான் ஒரு விசேஷித்தமான ஒரு குழந்தை. நான் எங்கள் மம்மி வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளால் முன்னாடியே தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், இப்படி தான் இந்த பிள்ளை வளரணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டு வளர்த்த பிள்ளை. என் தலையில் இது வரைக்கும் யாருமே மொட்டை அடித்தது கிடையாது. முடிய நம்ம என்ன பண்ணுறது, பிளேடு வச்சு எடுத்ததே கிடையாது. நான் நஸ்ரேய விரதம் இருக்கிறேன். அப்படின்னா செத்துப்போன எவைகளையும் தொடக்கூடாது, ரொம்ப பியூராக ஏசப்பாக்க பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்படித்தான் நான் வளர்ந்தேன், இதுதான் என்னோட பவர்னு சொல்லிட்டார். இதை தெரிஞ்சுக்கிட்ட தெளிலால் என்ன பண்ணா தெரியுமா? உடனே பெலிஸ்தியர்களுக்கு சொல்லிவிட்டா, வாங்க வாங்க, இந்த தடவை ஃபார் ஷுவர் உண்மையாகவே எனக்கு சிம்சோனுடைய பவர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னு. எல்லாரும் வந்து வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தெளிலால் என்ன பண்ணா தெரியுமா? சிம்சோனை அவன் மடியில் படுக்க வச்சு ஒரு ஆளை வர சொல்லி சிம்சோன் தலையில் இருக்கிற 7 சடையையும் நல்லா
பிளேடு வச்சு சரைச்சி எடுத்து மொட்டையாக்கிட்டா. ஆக்குனதுக்கப்புறம் அந்த நேரத்தில் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ தெளிலால் சொன்னா, சிம்சோன் எந்திரி, பெலிஸ்தியர்கள் உன் கூட சண்டை போட வந்திருக்காங்கன்னு. சிம்சோனும் என்ன நினச்சான் தெரியுமா? நமக்குள்ள பவர் இருக்குன்னு நினச்சான். ஆனால் என்னைக்கு சிம்சோன் கடவுள் சொன்னதை செய்யாமல் ஃபாலோ பண்ணாமல் அந்த நஸ்ரேய விரதத்தை மீறி ஆண்டவர் எப்படிலாம் வாழணும்னு சொன்னாரோ அப்படி வாழாமல் போனாரோ, அப்பயே பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனுக்குள்ளேருந்து வெளியே போயிட்டார். இதை தெரியாத சிம்சோன் தனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, ஏசப்பா இருக்கிறாரு நினச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா பெலிஸ்தியர்கள் பெரிய கூட்டமாக நிற்கிறாங்க. ஆனால் சிம்சோன் கிட்டேயோ அத்தனை பேர் கூட சண்டை போடுறதுக்கு பலம் இல்லை. அதனால் அவங்க சிம்சோனை பிடிச்சி ரெண்டு கண்ணையும் தோண்டி அவனை நேராக ஜெயிலுக்கு இழுத்துட்டு போய் ஜெயிலில் மாவாட்டுறதுக்கு விட்டுட்டாங்க. சிம்சோன் மாவாட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் எல்லா பெலிஸ்தியர்களும் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்ணாங்க, சிம்சோனை கூட்டிகிட்டு வந்து பெரிய ஓப்பன் இடத்துல அவனை ஏதாச்சும் வித்தை காட்ட சொல்லுவோம், நமக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும்னு நினச்சாங்க. அதே போல் மாவாட்டிக்கிட்டு இருந்த சிம்சோனையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய வீடு மாதிரி இருந்தது. அந்த வீட்டில் ஏறக்குறைய பிள்ளைங்க, பெரிய ஆம்பளைங்க, பெண்கள்னு சேர்த்து 3000 பேர் இருந்தாங்க. பெலிஸ்தியர்கள் மாத்திரம் அவங்களுக்கு மத்தியில் கண்ணு தெரியாத சிம்சோன் இங்கிட்டு அங்கிட்டு ஓடுறதை பார்த்து எல்லாரும் சிரித்தாங்க, கேலி பண்ணாங்க. எவ்வளோ பெரிய சிம்சோன் ஒரு கழுதையோட தாடியை வச்சு 1000 பேரை கொன்ன அந்த சிம்சோன் பாரு, இப்போ கண்ணு தெரியாமல் செவிரி எது, குழி எது, கட்டை எதுன்னு தெரியாமல் கண்ணு தெரியாமல் தடவி தடவி ஓடுறான்னு சொல்ல எல்லாரும் கேலி பண்ணாங்க. அப்போ சிம்சோன் சொன்னார், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு தடவை எனக்கு கிருப கொடுங்க, இவங்க எல்லாரையும் நான் வந்து பழி வாங்கிறதுக்கு எனக்கு கிருப கொடுங்க. அந்த நேரத்தில் சிம்சோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முடி முளைக்க ஆரம்பித்த ஸ்டேஜ். அதனால் ஆண்டவர் இரக்கமாக இறங்கினார். திருப்பி சிம்சோனுக்குள்ளே ஒரு பெரிய பலம் வந்தது. அப்போ சிம்சோனை அந்த ஜெயிலிருந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல ஒரு சப்போர்ட்டிங் பர்சன், ஒரு பாய், அந்த பாய் கிட்ட சிம்சோன் சொன்னார், ஆமாம் இந்த வீடு எதில் கட்டப்பட்டிருக்கு? அப்போ அந்த பையன் சொன்னான், ரெண்டு தூண் இந்த வீட்டையே பிடிச்சி தாங்கி நிற்கிதுன்னு. அப்போ சிம்சோன் சொன்னார், அந்த தூணுக்கிட்ட என்ன கூட்டிகிட்டு போ, நான் கொஞ்சம் இப்படி சாஞ்சு நின்றுக்கிறேன் அப்படின்னு. அந்த பையனும் சிம்சோன் அந்த தூணுக்கிட்ட கூட்டிகிட்டு போனான். அப்போ சிம்சோன் என்ன பண்ணார், ரெண்டு பக்கம் இருக்கிற தூண்லேயும் தன் கையை வச்சு தள்ளுனார். அப்போ ஆண்டவருடைய பலன் சிம்சோனுக்குள்ளே இருந்தனால அந்த வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்து 3000 பேர் இறந்து போனாங்க. சிம்சோன் உயிரோடு இருக்கும்போது அவர் கொன்ன பெலிஸ்தியர்களை விட அவர் சாகும்போது அவர் அதிகமாக கொண்டார்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர்கிட்ட சிம்சோன் கேட்கும்போது கூட, ஆண்டவரே எனக்கு ஒரு விசை உங்கள் பலனை கொடுங்க, இவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு நானும் இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பலனை வாங்கினார். இதுதான் சிம்சோனோட கதை. சிம்சோன் பெலிஸ்தியர்களை 3000 பேரை கொன்னதுக்கப்புறம் சிம்சோனுடைய அப்பாவா இருந்த அந்த மனோவா இங்கே வந்து சிம்சோனோட பாடியை எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் பரி பண்ணிட்டாங்க, புதைச்சிட்டாங்க. இதுதான் சிம்சோன் நியாயாதிபதியோடைய கதை. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வேறு கதையோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய். என்ன குட்டி, ஸ்டோரி கேட்டிங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? ஓகே, ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஓகே, நல்ல நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்கல்ல. ஓகே, அக்கா கேட்டிருந்த க்வெஸ்சனுக்கு இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? எதை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன்ல, அதுக்கான ஆன்சர் என்னென்னா பேதமை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாமா? யாருக்கு உபதேசம் பண்ண வேண்டும், யாருக்கு உபதேசம் பண்ண வேண்டும்? இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நம்ம ஸ்டோரி கேட்டோம் தானே, அக்கா உங்ககிட்ட சொன்னா என்னது க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஸ்டோரியிலிருந்து சில க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஸ்டோரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா?
என்ன குட்டீஸ், ஸ்டோரியிலேருந்து கேட்ட எல்லா க்வெஷ்சன்ஸ்க்கும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சா? ஏன்னா எல்லோரும் ஸ்டோரியை சூப்பராக கவனிச்சிங்க அப்படி தானே. ஓகே, அக்கா கேட்டிருந்த க்வெஷ்சனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? யாருக்கு உபதேசம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தல்ல, அதுக்கான ஆன்சர் என்னென்னா நீதிமானுக்கு, நீதிமானுக்கு. ஓகே குட்டீஸ், இந்த வீக்கில் நிறைய பேருக்கு பர்த்டே இருக்குது அப்படி தானே. ஓகே, இன்றைக்கும் இந்த வீக்லையும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ஹோப் ஏஜி சண்டே ஸ்கூல் சார்பாக வி விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே குட்டீஸ். எப்பயும் ஏசப்பாக்கு பிடிச்ச பிள்ளைங்களா, அவருக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகளாக இருக்கணும், சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேலண்ட் செஷன் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம குட்டீஸ்க்கு ஏசப்பா கொடுத்த டேலண்ட்ஸ் எல்லாம் வீடியோஸை எடுத்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம இப்போ ஒரு ஷார்ட் கிளிப்ஸாக பார்க்கலாமா? ஓகே, இதுவரை நீங்கள் வீடியோ சென்ட் பண்ணல அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் வீடியோஸ் எடுத்து அழகாக நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம சூப்பராக அந்த டேலண்ட் செஷனில் பார்க்கலாம் குட்டீஸ். ஓகே, நம்ம இப்போது நம்ம குட்டீஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? டேலண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தாச்சா குட்டீஸ்? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம போகலாமா? ஞானமுள்ளவனை கடிந்து கொண்டால் அவன் என்ன செய்வான்? ஞானமுள்ளவனை கடிந்து கொண்டால் அவன் என்ன செய்வான்? இந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நம்ம இப்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செஷன் வந்திருக்கோம், கேம் செஷன் வந்திருக்கோம். ஸ்க்ரீனில் கேம் டிஸ்பிளே ஆகும்போது அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணோம். ஓகேவா, இதுதான் கேம். ஓகே, இப்போ கேம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? Thank you.
என்ன குட்டீஸ் எல்லாரும் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா? ஓகே, அக்கா கூட உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தல, அதுக்கான ஆன்சர் என்னன்னு இப்போ பார்க்கலாமா? ஞானமுள்ளவனை கடிந்து கொண்டால் அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தல, அதுக்கான ஆன்சர் என்னன்னா நேசிப்பான், நேசிப்பான். ஓகே, நம்ம ஃபைனல் க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்துவை நினைவுபடுத்தும் வசனம் எது? இயேசு கிறிஸ்துவை நினைவுபடுத்தும் வசனம் எது? ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நம்ம இப்போது ஃபைனல் செஷன் வந்தாச்சு, ஆக்டிவிட்டி செஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கும் உங்களுக்காக புதுசான ஒரு ஆக்டிவிட்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், அதை கற்றுக்கிட்டு அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பிக் எடுத்து கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேவா, பண்ணுவீங்களா? ஓகே, இப்போ எல்லோரும் ஆக்டிவிட்டி செஷனில் என்ன உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? Thank you.
ஆக்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அக்கா கேட்டிருந்த அந்த ஃபைனல் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை நினைவுபடுத்தும் வசனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்ல. நீதிமொழிகள் 9:5. நீதிமொழிகள் 9:5. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இதே மாதிரி நீங்கள் பைபிளை டெய்லியும் ரீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் பைபிளிலேருந்து கேட்குற எல்லா க்வெஸ்சனுக்கும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இதே மாதிரி வேறு சில க்வெஸ்சன்ஸோடு நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பை பாய் குட்டீஸ். எல்லாமே வந்து சூப்பராக ஆக்ஷன் பண்ணிங்க, வேர்ஸ் கேட்டிங்க, கதை கேட்டிங்க, எல்லாமே சூப்பராக பண்ணிங்க. ஓகே, நம்ம எண்ட் ஆஃப் த டேக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சிடோம். ஓகேங்களா? எல்லாமே கண்ணை மூடுங்க, பார்க்கலாம். ஏசப்பா சுத்திரம், ஏசப்பா ஏசப்பா ஸ்டார்டிங் முதல் எண்டிங் வர எங்களோட துணியாக இருந்தியதுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா பிள்ளைங்க ஒவ்வொன்றத்தையும் கற்றுக்கிட்டாங்க ஏசப்பா. அவங்க எல்லாவற்றையும் அவங்க வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கணும் ஏசப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க ஏசப்பா. பிள்ளைகளை ஏசப்பா, இவங்க மட்டும் இல்லை ஏசப்பா, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாவற்றுமே தொடுங்க ஏசப்பா. இன்னும் நிறைய பிள்ளைகளை இதை பார்க்க வரணும் ஏசப்பா. எல்லாவற்றுமே பொறுப்படுத்த நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஏசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நான் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.